ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ.டாட். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம், எஃபெக்டிவ் இன்ஜினியர் புக்ஸ்ல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல ஆட்டோமேட் டெஸ்ட், திரும்ப ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சாஃப்ட்வேர் டெலிவரி பண்றோம், கண்டிப்பாக அதை வந்து நிறைய டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும், நம்ம டெலிவரி பண்ணுற அந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும், கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்புவாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் சில கம்பெனிஸில் வந்து மேனுவல் டெஸ்டர்ஸ் இருக்காங்க, மேனுவலாக டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ஆட்டோமேஷன் இல்லாதனால சில இஷ்யூஸ்லாம் வந்து எஸ்கேப் ஆகி கஸ்டமர்கிட்ட போயிடுது. ஸோ இட் ரெடியூசஸ் அவர் குவாலிட்டி. ஸோ ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியருக்கு இந்த தாட் கண்டிப்பாக இருக்கணும், நம்ம வந்து டெஸ்ட் கேஸஸை வந்து ஆட்டோமேட் பண்ணணும், எப்படியாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கண்டிப்பாக வந்து இஷ்யூஸை வந்து ஏர்லியாக நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியருக்கு இருக்கணும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பிரமிட் தெரியும், யூனிட் டெஸ்ட் கேசஸ், இன்டெகிரேஷன் டெஸ்ட் கேசஸ், என் டு என் டெஸ்ட் கேசஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இருக்குது. ஸோ யூனிட் டெஸ்ட் கேஸ் நிறைய எழுதணும், இன்டெகிரேஷன் டெஸ்ட் கேஸ் கண்டிப்பாக முக்கியம், இந்த ரெண்டு காம்பனன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். என் டு என் டெஸ்ட் கேஸ் வந்து கம்ப்ளீட் யூஸ் கேஸை வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக என் டு என் டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி டெஸ்ட் பிரமிடு யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக டெஸ்ட் கேஸஸை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரொபஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியராக மாறணும்னா கண்டிப்பாக டெஸ்ட் கேஸஸ் ஆட்டோமேட் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பை பாய்.